ஆயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாம்பென்றால் பட்டயம் நடுங்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அனைத்தையும் ஆண்டவனின் வடிவமாக பார்க்கும் நமது பாரத பண்பாட்டில் பாம்பும் வணக்கத்துக்குரிய தெய்வ வடிவமே. அத்துடன் நமது ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் பாம்பு என்பது உயிர்ப்பு, குண்டலினி சக்தி, காலம் ஆகியவற்றின் குறியீடு. காலமும் சரி, உயிர்ப்பாற்றலும் சரி, சுழற்சி தன்மை கொண்டவை, மீண்டும் மீண்டும் தோன்றி மறையக்கூடியவை. அந்த காலமும் உயிர்ப்பாற்றலும் ஆண்டவனின் அணிகலன்கள் என்பதை உணர்த்தத்தான் நாகப்பாம்புகள் இறைவன் சிவபெருமானின் திருமேனியை அலங்கரிக்கின்றன. அத்துடன் அவை இறைவனுக்கு கட்டுப்பட்டவை என்பதை எடுத்து காட்டும் வகையிலே நாகங்களும் நாகராஜாக்களும் இறைவனை வணங்கியதாக புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. இதன் பொருள், கால சுழற்சிகளிலிருந்து விடுபட்டு இறைவனோடு பரிபூரணமாக இணைய நமது உயிர்ப்பாற்றலான குண்டலினி சக்தியை மேலேற்றி உச்சந்தலையில் உள்ள சகஸ்ராரத்தில் இறைவனை தியானிக்க வேண்டும் என்பதே. இத்தகைய உயர்ந்த தத்துவத்தை எளிமையாக விளக்கும் வகையில் தமிழகத்தின் பல திருத்தலங்களில் இறைவன் நாகநாதராக திருக்காட்சி அளிக்கிறார். அத்தகைய திருத்தலங்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர் திருக்கோவில் குறிப்பிடத்தக்கது. சிவராத்திரி தினத்தன்று நாகலோகத்து அரசனால் வழிபடப்பட்டு பலன் பெற்ற நான்கு சிவாலயங்களில் நிறைவு திருத்தலமாக நாகூர் திகழ்கிறது. இந்த திருக்கோவில் தீர்த்தவாரிகளை மகாவிஷ்ணு, தேவேந்திரன், சந்திர பகவான் ஆகியோர் நடத்தியுள்ளனர். மேலும் பல சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகங்குளிர காண்போம். திருத்தலங்களில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திரு நாகேஸ்வரம் ராகு பரிகார தலமாகவும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கீழப்பெரும்பள்ளம் கேது பரிகார தலமாகவும் திகழ்கின்றன. இந்த இரண்டு திருத்தலங்களில் கிடைக்கும் பரிகார பலன்களையும் ஒரே இடத்தில் பெற வேண்டுமா? அப்படியானால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர் திருத்தலத்துக்கு வருகை தாருங்கள். இந்த திருத்தலம்தான் ராகு கேது ஆகிய இரு கிரகங்களின் பரிகார பலன்களையும் காலசர்ப்பதோஷ நிவர்த்தியையும் ஒரு சேர தருகிறது. இந்த தலத்துக்கு நாகூர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதற்கான காரணத்தையும் நாகதோஷ பரிகார தலமாக இது உருவெடுத்ததன் பின்னணியையும் விளக்கும் ஸ்தல வரலாற்றை இப்போது காண்போம். முன்னொரு காலத்தில் அடர்ந்த வடமாக இருந்த இந்த பகுதியில் சம்புதத்தன் என்ற தவசீலர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 5 வயதில் ஒரு மகன் இருந்தான். ஒருமுறை பாதாள லோகத்தின் அரசனான தட்சகன் என்பவன் தனது மனைவிகளுடன் இங்குள்ள வனப்பகுதியில் கேளிக்கையில் ஈடுபட்டிருந்தான். சம்புதத்தனின் மகனான 5 வயது சிறுவன் விளையாடிக் கொண்டே வரும்போது நாகலோக அரசன் அவனது மனைவிகளோடு உல்லாசமாக இருப்பதை பார்த்துவிட்டான். இதனால் கோபமடைந்த தட்சகன் என்ற நாகலோக அரசன் பாம்பாக மாறி வயதில் சிறிய குழந்தை என்றும் பாராமல் அந்த சிறுவனை கடித்து விட்டான். உடனேயே அந்த சிறுவன் உயிரிழந்து விட்டான். வெகு நேரமாகியும் திரும்பி வராத மகனை தேடி வந்த சம்போதத்தன் மகனின் சடலத்தை பார்த்து திகைத்து போனார். ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்த அவர் நாகலோகத்தின் அரசன் என்ற பதவியை இழந்து வெறும் பாம்பாக மாறி அறிவும் வலிமையும் நீங்கி பூலோகத்தில் தனிமையில் வாடட்டும் என்று நாகராஜனுக்கு சாபம் கொடுத்தார். தவசீலரின் சாபத்தை அடுத்து தனது தவறை உணர்ந்த நாகராஜன் அவரையே அணுகி தனக்கு சாப விமோசனம் அளிக்குமாறு வேண்டினார். அதற்கு 1000 ஆண்டுகள் இதேபோல் திரிந்த பிறகு தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள் உள்ளிட்டோருக்கு தந்தையாக விளங்கும் காஷ்யப முனிவரை சந்தித்தால் சாப விமோசனத்துக்கு வழிபிறக்கும் என்று சம்புதத்தன் தெரிவித்தாராம்.
அவ்வாறே 1000 ஆண்டுகள் கழிந்த பிறகு காசியப முனிவரை நாகலோக அரசன் சந்தித்தான். அப்போது மகா சிவராத்திரி தினத்தன்று 4 சிவாலயங்களில் தொடர்ந்து வழிபாடு நடத்தி சாப விமோசனம் பெறுகின்ற வழியை காசியப முனிவர் தெரிவித்தார். அதன்படி மகா சிவராத்திரியின் முதல் காலத்தில் கும்பகோணத்தில் உள்ள நாகீஸ்வரரையும், இரண்டாவது காலத்தில் திருநாகீஸ்வரத்தில் உள்ள நாகநாதரையும், மூன்றாவது காலத்தில் திருவாம்பூரத்தில் உள்ள சேஷபுரீஸ்வரரையும், இறுதியாக 4வது காலத்தில் நாகூரில் உள்ள நாகநாத சுவாமியையும் வணங்கி நாகராஜன் சாப விமோசனம் பெற்றதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. மற்றொரு ஸ்தல வரலாற்றின்படி நாகராஜாக்களில் மூத்தவரான ஆதிசேஷன் மகா சிவராத்திரி என்று தொடர்ச்சியாக கும்பகோணம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்பாபுரம் மற்றும் நாகூரில் உள்ள சிவாலயங்களில் வழிபாடு நடத்தி முக்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. இவ்விதம் நாகராஜனுக்கு நிறைவாக விமோசனம் கொடுத்த ஊர் என்பதால் இந்த திருத்தலத்துக்கு நாகூர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம். அதேபோல் இங்கு மூலவராக வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கும் நாகநாத சுவாமி என்ற திருநாமம் தோன்றியதாம். நாகூரோடு தொடர்புடைய இந்த ஸ்தல வரலாற்றின்படி மகா சிவராத்திரி தினத்தன்று தொடர்ந்து 4 திருத்தலங்களிலும் வழிபாடு நடத்தும் வழக்கம் இன்றும் உள்ளது. இந்த சிறப்பு வழிபாட்டை மேற்கொள்ளும் பக்தர்கள் மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி திதியில் வரும் மகா சிவராத்திரி தினத்தன்று காலையில் கும்பகோணம் நாகேஸ்வரர் திருக்கோவிலிலும், நண்பகலில் திருநாகேஸ்வரம் நாகநாதர் திருக்கோவிலிலும், பின்னர் மாலையில் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் எனப்படும் பாம்புரேஸ்வரர் ஆலயத்திலும், இறுதியாக சிவராத்திரி இரவில் நாகூர் நாகேஸ்வரர் திருக்கோவிலிலும் தரிசனம் செய்கின்றனர். நாகதோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களிலிருந்து விடுபடவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும் இந்த சிவராத்திரி வழிபாடு கூடுதல் பலன்களை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிதம்பரத்துக்கு இணையான புனித திருத்தலமாக நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோவில் போற்றப்படுகிறது. அத்துடன் கயாவுக்கு சென்று முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் செய்ய இயலாதவர்கள் நாகூருக்கு வந்து முன்னோருக்கான சார்ந்த சடங்குகள், தான தர்மங்களை செய்தால் கயாவில் அவற்றை செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. இத்தனை மகிமை வாய்ந்த நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாகூரில் உள்ள புராண சிறப்பு வாய்ந்த நாகநாத சுவாமி திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றுடன் தொடர்புடைய திருநாகேஸ்வரம் நாகநாதரை போற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவருமே தேவார பதிகங்கள் பாடியுள்ளனர். அந்த பாடல்கள் நாகூர் நாகநாதருக்கும் பொருந்தி வருகின்றன. அவற்றுள் அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் பாடியிருக்கும் தேவார பாடல் ஒன்று, தாயவனை வானோர்க்கும் ஏனோர்க்கும் தலையவனை மலையவனை உலகமெல்லாம் ஆயவனை சேயவனை அணியால் தன்னை அழலவனை நிழலவனை அறியவொன்னா மாயவனை மறையவனை மறையோர் தங்கள் மந்திரனை தந்திரனை வளரா நின்ற தீயவனை திருநாகேஸ்வர துள்ளானை சேராதார் நன்னறிக்கன் சேராதாரே என்று நாகநாதரை போற்றுகிறது. தாய் போன்று உயிரினங்கள் அனைத்தையும் காப்பவனை, வானில் வாழும் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தலைவனாக விளங்குபவனை, மலைகளில் உறைபவனை, அனைத்து உலகங்களாகவும் ஆகி நிற்பவனை, செந்நிறம் பூண்டவனை, தீயவர்களை தீப்போல் சுடுவதால் அவர்களுக்கு தள்ளி இருப்பவனை, அடியவர்களுக்கு நிழல் போன்று அருகில் இருப்பவனை, யாராலும் அறிய முடியாத மாயமாக திகழ்பவனை, மறை எனப்படும் வேதத்தின் உட்பொருளாக விளங்குபவனை, மறையோதும் அந்தணர்கள் தியானிக்கும் மந்திர வடிவாக இருப்பவனை, தந்திர நூல்கள் எனப்படும் ஆகமங்களின் பொருளாக உள்ளவனை, எப்போதும் வளர்கின்ற வேள்வி தீயாயிருப்பவனை, திருநாகேஸ்வரத்தில் உரைகின்ற நாகநாதனாகிய அந்த சிவபெருமானை அணுகி வழிபடாதவர்கள் நல்ல வழியில் செல்லாதவர்களாகவே இருப்பார்கள் என்று இந்த பாடலுக்கு பொருள். அந்த வகையில் வணங்கியவர்களுக்கு நல் வழிகாட்டுகின்ற நாகநாதர் எழுந்தருளியிருக்கும் நாகூர் திருத்தலம் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
மரங்கள் அடர்ந்திருந்த வனமாக இருந்ததால் நாகூருக்கு புன்னாகவனம் என்ற புராண பெயரும் உண்டு. இத்தகைய புராண சிறப்பு வாய்ந்த நாகூரில் நடுநாயகமாக நாகநாதசுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. கிழக்கு நோக்கிய நுழைவாயிலுடன் 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது. ராஜகோபுரத்தில் கஜசம்ஹாரமூர்த்தி, பிட்சாடனர், ஏகபாத மூர்த்தி, கங்காதர மூர்த்தி, சரவேஸ்வரர் போன்ற சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள் சுதை சிற்பங்களாக காணப்படுகின்றன. ராஜகோபுரத்தை கடந்தால் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் நிரம்பிய முன் மண்டபம் அழகாக காட்சி தருகிறது. இந்த மண்டபத்தில் தூண்களுக்கு நடுவே கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. நந்தி மண்டபத்தை தாண்டி அர்த்த மண்டபத்தை அடுத்து மூலவர் சன்னதி அமைந்திருக்கிறது. மூலவர் சன்னதி கருவறைக்குள் சிவலிங்க வடிவில் மூலவர் நாகநாதர் திருக்காட்சி தருகிறார். இந்த மூலவர் சுயம்பு மூர்த்தியாவார். வைகாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று புன்னை மரத்திடையில் மகாவிஷ்ணுவுக்கு சுயம்புலிங்கமாக சிவபெருமான் காட்சி அளித்தாராம். அந்த சுயம்புலிங்கமே இந்த கோவில் மூலவராக வீற்றிருப்பதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இதனையொட்டி வைகாசி மாதம் பௌர்ணமியன்று இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. மகாவிஷ்ணுவுக்கு சிவபெருமான் திருக்காட்சி அளித்த ஸ்தல விருட்சமான புன்னை மரத்தடையில் நாகர்கள் புடைசூழ நாகலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. மூலவர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கான சன்னதி உண்டு. அந்த சன்னதிக்குள் உற்சவர்களான சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர் ஆகியோர் திருக்காட்சி தருகின்றனர். மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் உள்ள தனிச்சன்னதியில் அம்பாள் அருள் பாலிக்கிறார். அதன் பிறகு திருவுருவாக காட்சி தரும் அம்பாளுக்கு நாகவல்லியம்மன் என்பது திருநாமம். அம்மன் சன்னதியை அடுத்து காட்சி கொடுத்த நாயனார், நடராஜர், ஐயப்பன் சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன. மூவரால் பாடப்பட்ட தேவார தலமும் நவக்கிரக ராகுஸ்தலமுமான திருநாகேஸ்வரத்தில் பிறையணி நுதலால் சமேத நாகநாதர் திருக்கோவிலும், கேதுஸ்தலமான கீழ பெரும்பள்ளத்தில் சௌந்தரநாயகி சமேத நாகநாதர் திருக்கோவிலும் அமைந்துள்ளன. திருஞான சம்பந்தரால் தேவார பதிகம் பாடப்பட்ட திருவாரூர் மாவட்டம் பாமணியில் அமிர்தநாயகி சமேத நாகநாதர் திருக்கோவிலும், தேவார வைப்புத்தலமான புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூரில் பிருகாந்தாம்பாள் சமேத நாகநாதர் திருக்கோவிலும் உள்ளன. மேலும் நாகப்பட்டினத்தில் அகிலாண்டேஸ்வரி சமேத நாகநாதர் ஆலயமும், மயிலாடுதுறை மாவட்டம் போடக்குடியில் சாந்தநாயகி சமேத நாகநாதர் ஆலயமும் இருக்கின்றன. இந்த வரிசையில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள நாகவல்லி சமேத நாகநாதர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோவில் மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் ஆகிய 4 வகை சிறப்புகளையும் பெற்று திகழ்கிறது. இந்த ஆலயத்தின் மூலவரான நாகநாதர் மகாவிஷ்ணு, நாகராஜன், இந்திரன், சந்திரன் ஆகியோரால் வழிபடப்பட்ட சுயம்பு மூர்த்தி ஆவார். இந்த திருத்தலம் நாகதோஷ நிவர்த்தி தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இங்கேயுள்ள சந்திர புஷ்கரணி என்ற திருக்குளம் சந்திர பகவானால் உருவாக்கப்பட்ட பெருமை உடையது. அதேபோல் மகாவிஷ்ணுவுக்கு நாகநாதர் திருக்காட்சி அளித்த புன்னை மரமே இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக அமைந்துள்ளது. இவ்விதம் 4 சிறப்புகளை கொண்ட நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோயிலில் வலம்புரி விநாயகராக தனிச்சன்னதியில் கணபதி அருள் பாலிக்கிறார்.
இந்த விநாயகர் விக்கிரகம் ஓடத்தில் வந்ததாக கூறப்படுவதால் தோணையப்பர் என்ற செல்லப்பெயரும் இவருக்கு உண்டு. இதேபோல் வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியராக முருகப்பெருமானும் தனிச்சன்னதியில் அருளாட்சி புரிகிறார். கோவில் உட்பிரகாரத்தில் ஜூரதேவர், மகாலட்சுமி, பிரம்மா, துர்க்கை, நர்த்தன விநாயகர், காசி பகவானுக்கும் தனிச்சன்னதி உண்டு. மூலவர் நாகநாத சுவாமியை தரிசித்தபடி நவக்கிரகங்கள் அனைத்தும் நேர்கோட்டில் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சமாகும். நாகூர் நாகநாதர் திருக்கோவில் உட்பிரகாரத்தில் கன்னி மூலையில் ராகுபகவானுக்கு விமான மண்டபத்துடன் கூடிய தனிச்சன்னதி உண்டு. இந்த சன்னதிக்குள் இருபுறமும் நாகவல்லி நாகக்கண்ணி சமேதராக ராகுபகவான் எழுந்தருளியிருக்கிறார். இந்த திருக்கோவிலில் ராகுபகவானையும் நாகநாதரையும் வழிபட்டால் ராகுகேது உள்ளிட்ட அனைத்து நாகதோஷங்களும் காலசர்ப்ப தோஷங்களும் மாங்கல்ய தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அத்துடன் புத்திர தோஷத்தை நீக்கி மகப்பேறு அருளும் திருத்தலமாகவும் பக்தர்களால் வழங்கப்படுகிறது. நாகூர் நாகநாதர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியன்று சந்திர பகவான் கொடியேற்றி வைத்து தீர்த்தவாரி நடத்தி 10 நாள் பிரம்மோற்சவம் நடத்தியதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. இதேபோல் மாசி மாத பௌர்ணமியின் போது தேவேந்திரன் கொடியேற்றி வைத்து தீர்த்தவாரி நடத்தி 10 நாட்கள் பிரம்மோற்சவத்தை சிறப்பாக நடத்தி முக்தி பெற்றதாகவும் ஸ்தல வரலாறு கூறுகிறது. நாகூரில் யாரையும் பாம்புகள் இதுவரை தீண்டியதில்லை என்பது இந்த திருத்தலத்தின் மகிமையை உணர்த்தும் சிறப்பு அம்சமாக உள்ளது. நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த கோவிலை எந்த மன்னர் எந்த ஆண்டில் கட்டினார் என்பதை அறிந்து கொள்வதற்கான வரலாற்று தகவல்கள் கிடைக்கவில்லை. நாகப்பட்டினத்தில் உள்ள தேவார திருத்தலமான காயாரோகணேஸ்வரர் திருக்கோவில் அருகேயுள்ள நாகநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறும் நாகூர் திருத்தலத்தின் ஸ்தல வரலாறும் ஏறத்தாழ ஒன்று போலவே உள்ளன. நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை விழாவும் மாதந்தோறும் கார்த்திகை வழிபாடும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. அத்துடன் அமாவாசை பௌர்ணமியை ஒட்டி வரும் பிரதோஷ தினத்தின் போதும் நாகநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் அர்த்தஜாம பூஜை மிகவும் சிறப்பு பெற்றது. காமிக ஆகமத்தின் அடிப்படையில் வழிபாடுகள் நடத்தப்படும் நாகூர் நாகநாத சுவாமி திருக்கோவில் தினந்தோறும் காலை 6:30 முதல் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் மாலை 4:30 முதல் இரவு 8:30 வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. நாகப்பட்டினம் காரைக்கால் சாலையில் நாகப்பட்டினத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகூர் திருத்தலம் அமைந்துள்ளது. கேரடித்தெரு பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகநாத சுவாமி திருக்கோவிலுக்கு நடந்தே சென்று விடலாம். நாகூர் சென்று நாகநாதரை வழிபட்டு திரும்பினால் நாகதோஷம் உள்ளிட்ட சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் சந்தோஷமான திருப்பு முனை ஏற்படும் என்பது உறுதி. அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.